பண்டிகையை முன்னிட்டு 16,221 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அறிவிப்பு. வேளாண் சட்டங்களை திரும்ப பெற முடியாது. டெல்லியில் விவசாயிகளுக்கும் அரசுக்கும் இடையே நடைபெற்ற 8 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி. சென்னையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் புறநகர் சிறப்பு ரயில்களின் சேவை 401 அதிகரிப்பு, நாளை முதல் அமல். ரஜினி பாஜகவுக்கு ஆதரவு தந்தால் வரவேற்போம், பாஜக மாநில தலைவர் எல் முருகன் பேட்டி. சசிகலா வெளியே வந்தால் அதிமுக 4 உடைய வாய்ப்பு, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. தமிழ்நாட்டில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பு ஆண்டிலேயே சேர்க்கையை தொடங்கிடுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். இன்னும் சில நாட்களில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும், சென்னை வந்த மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல். தமிழகத்தில் பறவை காய்ச்சலை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. வரும் 11 தேதி வரை தியேட்டர்கள் அனைத்தும் 50% இருக்கைகளுடன் தான் இயங்க வேண்டும், உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி. நெல்லை மணிமுத்தாறு அணையிலிருந்து மறைமுக பாசன பரப்புகளுக்கு தண்ணீர் திறக்கப்படும், முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவு. ஏழை பிராமண பூசாரிகளை திருமணம் செய்யும் பெண்களுக்கு 3 லட்சம் ரூபாய் அரசு நிதி உதவி, கர்நாடகாவில் அமலாகும் புதிய திட்டம். மாஸ்டர் திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட தடை, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி தஞ்சை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.